சங்கமம் அன்பின் சங்கமம் சங்கமம் பங்கின் சங்கமம் 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 அருளின் சங்கமம் ஆனந்தம் புது ஆனந்தம் தரும் ஆலயம் எங்கள் ஆலயம் ஆனந்தம் புது ஆனந்தம் தரும் ஆலயம் எங்கள் ஆலயம் சங்கமம் அன்பின் சங்கமம் சங்கமம் அருளின் சங்கமம் 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 பகிர்வின் சங்கமம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக ஆண்டவர்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த அருமையான திருப்பள்ளி வழியாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் பேரிரக்கமும் அன்பும் கொண்டவராகவே இருக்கிறார். ஆண்டவருடைய முகத்தை காண முடியாத நிலையில் தவித்த அந்த பிள்ளைகளுக்கு கடவுள் தன் முகத்தை காட்ட விரும்பிய அடையாளம்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் தன் சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார். என்னை பார்த்துவிட்டு என் தந்தை எங்கே என்று கேட்கிறீர்களே என்று சொல்லி அவர் தன்னுடைய முகத்தை தந்தையின் முகமாக வெளிப்படுத்தினார். அது இரக்கத்தின் முகம், கல்வாரி மலையிலே முழுவதுமாய் தன்னை இழந்த முகம். ஆண்டவருடைய அந்த அளவு கடந்த இரக்கத்தை நாமும் பெற்று மகிழ ஆண்டவருக்குள் நாம் கடந்து வர வேண்டும். நம்மை ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாக கொடுக்க வேண்டும். அதற்கு அடிப்படையான காரியம் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவிக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு சிந்தனை. இதே சிந்தனையோடு இந்த பலியிலே நாம் இணைந்து ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவோம். பாவங்கள் குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்துவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவமாக இறைவா உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை ஏற்பாடு செய்திருக்கின்றீ. எங்கள் இதயங்களில் முத அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்தவும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அவர்கள் வாய் நின்று என் மந்தையை மீட்பேன், அவை இனி அவர்களுக்கு உணவாகா. இறை வாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 34 இறை வார்த்தைகள் 1-11 வரை. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா,
இஸ்ராயலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்து சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, தாங்களே மீந்து கொள்ளும் இஸ்ராயலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு. ஆயர்கள் மந்தையன்றோ மேய்க்க வேண்டும். நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள். மந்தையையோ மேய்ப்பதில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை, பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை, காயமுற்றவற்றிற்கு கட்டுப்போடவில்லை, வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின. என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூவுலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டிச் சேர்க்கவோ எவரும் இலர். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என்மேல் ஆணை, என் மந்தை கொள்ளையிடப்பட்டது, எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது, ஏனெனில் அதற்கு ஆயனில்லை. என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை, என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன், என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன், மந்தை மேய்ப்பு நின்று அவர்களை நீக்கிவிடுவேன். எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாய் நின்று என் மந்தையை மேய்ப்பேன், அவை இனி அவர்களுக்கு உணவாகா. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எனக்கேதும் குறையில்லை ஆண்டவரே, என்னாயர் எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என்னாயர் எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளிமீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிரளிப்பார். ஆண்டவரே எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என்னாயர்
எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் மஞ்சுடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாய எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாய எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாய எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாய எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பே. ஆண்டவரே என் நாய எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாய எனக்கேதும் கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1-16 முடியும். இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்றபொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று
வேறு சிலர் நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாள்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவரவருக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான இந்த இறை வார்த்தையினுடைய பகிர்வின் வேளையிலே உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் வார்த்தையின்பால் ஈர்க்கப்பட்டு அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது, பயணித்து கொண்டிருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியையும் மனதிற்கு ஒரு விதமான நிறைவையும் கொடுப்பதாக நான் உணர்கிறேன். உண்மையாகிலும் என்னுடைய வாழ்க்கையை நான் பின்னாடி திரும்பி பார்க்கிற போது, 2006வது ஆண்டு நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டேன். 2007வது ஆண்டு ஒரு கிராமத்திலே பணி செய்த பொழுது ஆண்டவருடைய இந்த சிறப்பான நற்செய்தி பணிக்கு நான் அழைக்கப்பட்டதாக உணர்ந்து ஆண்டவரிடத்திலே இந்த பணியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நான் ஓட ஆரம்பித்தேன். 2007வது ஆண்டிலிருந்து துவங்கிய இந்த ஓட்டம் 15-14 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்திலே பல்வேறு மக்களை நான் சந்தித்து வருகிறேன். பல்வேறு விதமான சூழல்கள், பல்வேறு விதமான சம்பவங்கள், இப்படி எல்லாவற்றையும் பார்த்து எல்லாவற்றுக்கும் மத்தியிலே ஆண்டவருடைய அந்த அன்பு கரம் எப்படியெல்லாம் செயலாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே தான் சில காரியத்தை உறுதியாக என்னால் பேச முடிகிறது. ஆண்டவரோடு பயணித்த அந்த நாட்கள் வீணாய் போகவில்லை, மாறாக அது மீண்டுமாய் அவருடைய மகிமையான இந்த வார்த்தையினுடைய எழுச்சிக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து மகிழ்கிறேன். இந்த ஓட்டத்தில் இந்த ஆண்டு கொரோனா ஆண்டு, இது அதாவது ஆண்டு ஒவ்வொரு ஆண்டாக பிரிப்பாங்க, விவிலி ஆண்டு, குடும்ப ஆண்டுன்னு நம்ம பிரிப்பாங்க. நம்மளுடைய இப்போ நம்ம எந்த ஆண்டாக பிரிக்கணும் அப்படின்னா இது கொரோனா ஆண்டு அப்படி தான் பிரிக்கணும். ஏன்னா இது அப்படி அந்த கொரோனா வந்து கோலோச்சி நிற்கிற ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்குறோம். இந்த கொரோனாவினுடைய இந்த வேதனையான நாட்களிலே நாங்கள் இதை ஒரு பேண்டமிக் சொல்யூஷனாக தான் கொடுக்க முயற்சித்தோம் இந்த திருப்பலியை. இந்த நாட்களில் எனக்கு கிடைக்கிற இந்த அனுபவம், பிள்ளைகள் வார்த்தையின்பால் ஈர்க்கப்பட்ட பிள்ளைகள் எவ்வளவு ஆழமாக இருக்கிறார்கள் என்கிற அதிசயத்தை நான் பார்க்கிறேன். பல ஆலயத்திற்கு திருவிழான்னு சொல்லி கூப்பிடுவாங்க, இறைவார்த்தையை அறிவிக்க கூப்பிடுவாங்க. அப்படிலாம் பார்த்தா கோயிலில் ஒரு கூட்டம் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த நிறைவு வந்து அவங்களோட நம்ம உறவாட முடியாது. அவங்க எப்படி பயணிக்கிறாங்க வார்த்தையில் அப்படிங்கிறத அறிய முடியாது. ஆனால் இந்த நாட்களில் நாங்கள் உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையின்பால் எவ்வளவு ஆழமாக பயணிக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்து மகிழ்கிறோம். இந்த வார்த்தை இன்னும் இறந்து போய்விடவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை வாழ வைக்கிறதுக்கு ஆங்காங்கே அநேகர் ஆண்டவர் உப்பை போல, நம்ம குழம்புல உப்பு போடும்போது கொஞ்சம்தான் போடுவோம், அது மாதிரி உப்பு மாதிரி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், ஆங்காங்கே
ஆண்டவருக்குரிய பிள்ளைகளை அவர் எழுப்பி பிரகாசிக்க வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கடவுளை நாங்கள் ஆராதிக்கிறோம், அன்பு செய்கிறோம். கடவுளுக்கு இன்னும் மகிமை கொடுக்க நாங்கள் துணிகிறோம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த பெருமைக்குரியவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தையின்பால் தாகம் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆங்காங்கே இருந்து செயல்படுகிறீர்கள். உங்கள் எல்லோரையும் நாங்கள் பாராட்டுகிறோம். ஆண்டவர் உங்கள் மட்டிலே மிகவும் பெருமையடைகிறார். ஆண்டவருடைய பேரிரக்கம் அந்த அன்பினாலே பற்றி எரியப்படுகிற ஒரு உலகத்திற்குள்ளே இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திருஹிருதய ஆண்டவருடைய படத்தை பார்க்கிற போது அந்த இதயத்தின் மேலே ஒரு தீ பற்றி எரிவதைப் போல ஒரு படம் வரையப்பட்டிருக்கும். அந்த இதயம் பற்றி எரிகிறது அன்பால். இன்றைக்கி அந்த இதயத்தை ஒத்ததாக என்னுடைய இதயம் இருக்க வேண்டும் என்று தான் கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு மனவழிய ஜெபம் ஒன்று சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆண்டவரே, உம்முடைய இதயத்தைப் போல என் இதயத்தை மாறச் செய்தரலும், உம்முடைய இதயத்திற்கு ஒத்த இதயமாக என் இதயம் மாறட்டும் அப்படின்னு நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்க சொல்லி மனவழிய ஜெபம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மனவழிய ஜெபம் அப்படின்னா ஜாக்குலேட்டரி ப்ரேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சின்ன ஒரு சொல்லாடலை வைத்திருக்கிற ஜெபம், இயேசுவை நான் உண்மை அன்பு செய்கிறேன். இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி போகிற போது வருக, இதுதான் நம்ம ஆண்டவரோடு நம்ம ஐக்கியப்பட வைக்கிறது. ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற பிள்ளைகள் நிறைவை காண்பார்கள். அந்த நிறைவை அவர்கள் என்ன செய்வார்கள், பகிர்ந்து கொள்வார்கள். இன்றைய நாளினுடைய வாசகத்தை நம்ம பார்க்கிற போது கூட ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை நம்ம உணர்ந்திருக்கிற பிள்ளைகளாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த நற்செய்தி நமக்கு ஒரு பெரிய இடரலாக இருக்க முடியாது. ஆண்டவருடைய பேரன்பு இந்த நற்செய்தியில் வெளிப்படுது. சில பேர் பார்ப்பாங்க இந்த பைபிளில் சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியாததை போல தோன்றும். ஆனால் புரிந்து கொள்ள முடியும். எப்போ புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, கடவுளுடைய பார்வையிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் புரிந்து கொள்ள முடியும். பைபிளே வந்து உலக பார்வையில் பார்ப்பதற்கான ஒரு புத்தகம் அல்ல. இது உலக பார்வையில் பார்ப்பதற்கான ஒரு புத்தகமாக மாறுகிற போது அது விவாதத்திற்கான ஒரு புத்தகமாக மாறிடும். அப்போ தான் நமக்குள்ளே சண்டை வரும். ஓம் பைபிளில் எப்படி எழுதியிருக்கு, ஏன் பைபிளில் எப்படி எழுதியிருக்கு, அந்த வார்த்தை முக்கியமா, இந்த வார்த்தை முக்கியமா. இந்த சலனம் எல்லாம் எப்போ வருதுன்னா, ஆண்டவருடைய அந்த வேதத்தை வார்த்தைகளை ஆண்டவர் எப்படி பார்க்க சொல்லுகிறார் என்பதை பார்க்க முடியாத நேரத்தில் தான் நாம் என்ன செய்கிறோம், வார்த்தையின்பால் ஈர்க்கப்பட்டு அந்த வார்த்தையின்பால் நம்ம என்ன செய்கிறோம், அழிந்து போகிறோம். வார்த்தைன்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லவில்லை, நாம் வி ஆர் லாக்ட் இன்சைடு த வேர்ட்ஸ் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். மொழிக்குள்ளே போய் உட்காந்திக்கிறோம். இந்த மொழி ஏன் இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் நம்ம மொழிக்குள்ளே போய் அடைத்துக்கொள்ள நம்மளை அழைக்கலை. ஒரு சிறிய சூழலுக்குள்ளே நம்மளை அடைத்துக்கொள்ள அழைக்கலை. இந்த பரந்துபட்ட பிரபஞ்சத்தில் கடவுள் நம்மை ஒரு வித்தியாசமான படைப்பாய் படைத்து அறிவையும் ஆற்றலையும் நிறைவாய் கொடுத்து அவருடைய சாயலுக்குள்ளே உன்னையும் என்னையும் வைத்து அந்த சாயலை என் அயலானுக்குள்ளே வைத்து அங்கேயும் கடவுளை பார்க்கக்கூடிய ஒரு உள்ளத்தை நம்மக்கிட்ட வைத்து பாருங்கள் எவ்வளோ அதிசயம் செய்து. ஆனால் நம்ம ரொம்ப ஈஸியாக உலகத்தை பார்த்து வேதனைப்பட்டு அதை சொல்லுவோம், இறைவன் ரெண்டு பொம்மை செஞ்சார், அதை விளையாட விட்டார், அதை பார்த்து அவர் ரசித்தார், நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து அப்படின்னு சில தத்துவங்கள் எல்லாம் வெளிவந்து நாமளும் என்ன செய்கிறோம், அப்போ கடவுளுக்கு எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே இன்றைக்கி தள்ளப்படுகிற ஒரு சமூகத்தை நம்ம பார்க்குறோம். இல்லை, கடவுள் தான் யார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுளுக்கு பெயர் கிடையாது. காட் ஹாஸ் நோ நேம்ஸ். நீங்கள் கேட்கலாம், ஐயோ பைபிளில் நிறைய பேரெல்லாம் சொல்லியிருக்கேன் ஃபாதர் அப்படின்னு. கடவுள் எப்படி இருக்கிறாரோ அப்படியாக அவருக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறார். நாமே இருக்கின்றவராக இருக்கின்றவர். அவர் வந்து அவருக்கு முடிவும் இல்லை, தொடக்கமும் இல்லை. அதனால தான் அந்த பெயர் அவர் இருக்கின்றவராக இருக்கிறார். அவ்வளவுதான். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, மனித சிந்தனையில் புரியவே முடியாது. அதுதான் கடவுளுடைய நிலை. இப்போ கடவுள் பார்க்குறார், நம்மளை பார்க்குறாரா இல்லையா? ஆமாம், பார்க்குறார். கண்ணோக்கி பார்க்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரே, அதனால் அவருக்கு பெயர் உண்டு, எல் ரோயி. எல்னா காட், ரோயினா டு சி. கடவுள் பார்க்கிறார். பாருங்கள், யெகோவா ரஃபா, ரஃபேல் அப்படின்னா சுகமாக்குதல்னு அர்த்தம். இப்போ கடவுள் சுகமாக்கும் கடவுள், அப்போ நம்மளை குணப்படுத்துகிறார். இப்படி கடவுள் செயல்படுகிற விதமாக அவருக்கு பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுக்குன்னு பெயர் கிடையாது. அந்த கடவுளுடைய அந்த பெயர்களினுடைய அந்த ஆழத்தில் பார்க்குற போது ஒரு பெயர் உண்டு, வெளிப்பாடுகளின் தேவன்.
He is a God of revelation. அவருக்கு ஒரு பேர் உண்டு, வெளிப்பாடுகளின் தேவன். அவர் வெளிப்படுத்துகிறார் தன்னை யாருன்னு. எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு கடவுள் என்ன செய்யலை, நான் ஒரு கடவுள் அப்படி சொல்லிட்டு அவர் இருக்கலை. தன்னை வெளிப்படுத்துகிறார், மனுஷன் நிறைவை காணணும்னு வெளிப்படுத்துகிறார். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீ கண்களால் காண்பதை கடவுளாக மாற்றிவிடாதே. கண்களால் காணுகிற அந்த கருப்பொருளுக்கு உள்ளே இருக்கிற தெய்வத்தை நோக்கி பார். லுக் சீத்ரூன்னு சொல்லுவாங்க, சீத்ரூ, லுக் இன் டு த மேட்டர். பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம், ஆரம்பத்தில் நம்ம என்ன செய்வோம்னா, வெளியில் இருக்கிற அடையாளங்கள் தான் நமக்கு வந்து கடவுளுடைய காரியத்தை பேசும். ஒரு தாயை பார்க்குற போது அந்த அன்பு உணரும், அந்த தாயினுடைய அன்பை விட கடவுளுடைய அன்பு உயர்ந்தது அப்படின்னு சொல்லும்போது, இதை விட ஒரு பெட்டராக இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கும். நம்ம அதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம், ஆலயத்தில் நிறைய அடையாளங்கள் நம்ம வைக்கிறோம். எதற்கு? அது மனித பார்வையிலே படுகிறது, அந்த பார்வையிலிருந்து நம்ம என்ன செய்யணும், கடந்து உள்ளே போகணும். இந்த வழிபாடுகள் எல்லாம் பொருள்களால் அலங்கரிக்கப்படுகிறது, பீடங்கள் அலங்கரிக்கப்படுகிறது. எதற்காக அப்படின்னா, இது எப்படி பரிசுத்தமாக இருக்குதோ, எப்படி அழகுபடுத்தப்படுதோ, அதே போல் நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவும் அழகுபடுத்தப்பட வேண்டும். இது ஆண்டவர் இருக்கிற இடம், அதனால் இதை நம்ம அழகுபடுத்துகிறோம். அப்போ எனக்குள்ளே இருக்கிற ஆத்மா அழகுபடுத்தப்பட வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு கட்டத்திலும் நம்ம என்ன செய்கிறோம், உயர்வை நோக்கி போய் கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் அதுக்குத்தான் அறிவை கொடுத்தார். யார் இந்த தேவன் அப்படின் சொல்லி கடவுளை கேள்வி கேட்டுட்டு, ஏன் இவர் எனக்கு இப்படி செய்தார், ஏன் அவர் எனக்கு இப்படி செய்யாமல் போனார் என்று கேட்கிற அந்த நிலையை, மனித நிலை, மனிதனுடைய அந்த அறிவின் உச்சத்தை காட்டுதே ஒழிய ஆண்டவருடைய அந்த ஞானத்தினுடைய நிலையை அது வெளிப்படுத்தாது. அதனால தான் நம்ம நிறைய கேட்குறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம மூளை கேட்கும், நிறைய கேள்வி கேட்கும். அதுக்காக நம்ம தேடல் உண்டு. அந்த தேடல் எப்படி தேடுறோம், நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் அந்த தேடல் என்பது எங்கே போய், அங்கே போய் தேடணுமா, இங்கே போய் தேடணுமா, எங்கேயும் போய் தேட நீ அலைய தேவையில்லை, ஆண்டவருடைய பாதத்தில் நீ உட்காரணும். ப்ரைஸ் தி லார்ட். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், என் பாதத்தில் வந்து உட்காரு, உன்னை ஞானத்தினால் நான் நிரப்புவேன். பாட்டெல்லாம் பாடுறோம், இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திடவே ஆசை நான் வளர்த்தேன் அருள்வாயே. இந்த பாட்டெல்லாம் வந்து பஜன் சொல்லுவாங்க, இதை திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருப்பாங்க. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திடவே ஆசை நான் வளர்த்தேன் அருள்வாயே. புனிதர்கள் பெரிய பெரிய காரியத்தெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, இயேசுவோட பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை அன்போடு பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுது. ஏழைகள், படிக்காதவர்கள் கோயிலுக்கு வருவாங்க, ஒன்றுமே புரியாது, ஆண்டவரை பார்த்துட்டே இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாரையும் புரிஞ்சு வச்சுருக்கிறோம், உலகத்தை எல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கிறோம், காசு பணம் சம்பாதிக்க கற்று வச்சுருக்கிறோம், ஆனால் கடவுளுடைய காரியத்தை புரிய முடியாத நிலையில் இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, எதற்காக இதையெல்லாம் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, கடவுளுடைய பார்வை வேறு, மனிதனுடைய பார்வை வேறாக இருக்கிறது. நாம் நம்மளுடைய பார்வையை கடவுள் பார்க்கிற விதமாக பார்க்க கற்றுக்கொள்ளுகிற போது தான் இந்த வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு புரியும். அதனால தான் நம்ம சொல்லுகிறோம், நீங்கள் பைபிளை அடிக்கடி வாசிங்க. ஒரு முறை வேகமாக நீங்கள் வாசிச்சிருங்க, இன்னொரு முறை வாசிக்கும் போது நீங்கள் இன்னொரு பக்கமாக இருந்து அதை வாசிக்கணும். நீங்கள் ஒரு வாசிக்கிற ஒரு வாசகராக இருந்து வாசிக்கிறதை விட்டுட்டு நீங்கள் இயேசுவாக இருந்து வாசிக்கணும். நீ இயேசுவாக இருந்தீன்னா எப்படி இதை சொல்லியிருப்ப, இயேசு எப்படி சொல்லியிருக்கிறாரு? இப்படியாக பல்வேறு நிலைகளிலிருந்து இந்த வேதத்தை வாசிக்கிற போது இந்த வேதம் அநேகருக்கு வெளிச்சமாய் மாறும். இன்றைய நாளினுடைய நற்செய்தியை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து உணர்ந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். விண்ணரஸ் வந்து எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது அப்படிங்கிறதுக்கு இயேசு சாமி ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடுறார். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு, நிலக்கிழால் ஒருவர் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் போகிறாரு. ஒரு 6 மணிக்கு வெளியில் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், விடியற்காலை போகிறாரு, அப்புறம் கொஞ்சம் தள்ளி போகிறாரு, 9 மணிக்கு போகிறாரு. இப்படியாக அவர் என்ன செய்கிறாரு, பல்வேறு நிலைகளில் போய் வெளியில் இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வராரு. இந்த பகுதியை நம்ம பல நேரம் வாசிச்சிருக்கிறோம், பல பேருக்கு இது ஒரு கேள்விக்குரிய இது விஷயமாக இருக்கும், இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது. அப்போ இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சகோதரனோ சகோதரியை சொல்கிறாங்கன்னா, அவங்க உலகத்தின் பார்வையில் இந்த நற்செய்தியை பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன, இந்த வேலை செஞ்சால் இப்படி,
அதாவது உலகத்தினுடைய இயற்கையினுடைய விதி எப்படி இருக்கிறதோ அதன்படியாக எல்லாம் இருக்க வேண்டும். இந்த கல்லை விட்டு எறிஞ்சால் அந்த கல்லை அவ்வளோ தூரம் போகணும், இது இயற்கையின் விதி. மேலிருந்து கீழே ஒன்று விழுந்தால் கீழே தான் வரணும், இது இயற்கையின் விதி. அப்படிப்பட்ட இயற்கையினுடைய அல்லது இந்த உலகத்தினுடைய தரத்திற்கு ஏற்ப அவங்க என்ன செய்வாங்க, இந்த நற்செய்தி பகுதியை பார்க்க விரும்புவாங்க. அப்படி பார்க்குற போது அவங்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு அநியாயம் ஆண்டவரே செய்கிறார் அப்படிங்கிறது போல இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய இந்த நற்செய்தி விண்ணரசை பற்றியது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். விண்ணரசை பற்றிய ஒரு நற்செய்தியை நீ எப்படி இந்த உலகத்தினுடைய நற்செய்தியாக மாற்ற முடியும்? இந்த நிகழ்ச்சியை உலகத்தின் நிகழ்ச்சியாக நீ பார்க்க முடியும். அப்போ என்ன செய்யணும்னா, விண்ணரசு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் நம்ம உணரணும். அப்போ இந்த விண்ணரசினுடைய நிலை எல்லாருக்கும் ஒரே விதமான அபிஷேகத்தை கொடுக்க போகிற நிலையாக இருக்க போகிறது. அதனால தான் விண்ணரசில் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த ஜாதியில் வேறுபாடு அல்லது கலரில் வேறுபாடு, நீ கருப்பு சிவப்புங்கிற வேறுபாடு, இந்த இதெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய தளத்தில் விண்ணரசுங்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரே அளவீடு கொடுக்கப்பட இருக்கிறது. இந்த ஆண்டவ இந்த நற்செய்தியை நீங்கள் படிக்கிற பொழுது, இந்த பகுதியை நீங்கள் படிக்கிற போது ஆண்டவருடைய நீதியை நம்ம பேசுவோம், அடிக்கடி பேசுவாங்க நிறைய பேர். ஆனால் நான் எதை பார்க்கிறேன் அப்படின்னா, ஆண்டவருடைய பேரன்பு எவ்வளவாய் அது அளவிட முடியாத அளவுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள் பாருங்கள், ஆண்டவருடைய ஒன்று குறிப்பேடு 16:41 சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்களோடு ஏமானையும் எதுத்துணையும் பெயர் சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரையும் ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும் உள்ளது என்றுரைத்து அவருக்கு நன்றி செலுத்துமாறு கட்டளையிட்டார். பாருங்கள், இவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து என்ன சொல்லி கடவுளை துதிக்க கூப்பிட்டாங்கன்னாக்க, ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும் உள்ளதுன்னு சொல்லிக்கிட்டே இருங்கடா அப்படின்னு. அப்போ ஆண்டவருடைய பேரன்பு ஒரு நாளைக்கு இருக்கும், ஒருத்தர்கிட்ட இருக்கும், அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னு இல்லை, அது என்றென்றும் எல்லோருக்குமாய் உள்ளது. திருப்பாடல் 107:15 பார்க்குறோம், ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, சாதாரண அன்பு இல்லைங்க, பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. இப்போ கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நன்றி எதுக்கு செலுத்தணும்? நம்ம திரும்பி வந்த பாதையை திரும்பி பார்க்கணும். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவருடைய பேரன்பு நம்மளை மூடி பாதுகாத்திருக்கு. இந்த பேரன்பை உணர முடியாத பிள்ளைகள் தான் என்ன செய்கிறாங்க, ஏதோ ஒரு ரெண்டு சருக்கள்கள் தடங்கல்கள் வந்தபோது, சருக்கள் வந்தால் தானங்க ஆண்டவருடைய அன்பை உணர முடியும், நோய் வந்தால் தானே உன விடுதலையை ஆண்டவர் கொடுக்குறாருன்னு பார்க்க முடியும், தோல்வி வந்தால் தானே ஆண்டவர் உன்னை தூக்குறாருன்னு பார்க்க முடியும். தேவப்பிள்ளைகளே நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு இதில் படித்தேன், ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி, அருமையான செய்தி வந்தது. ஒரு ஆசிரியர் கேட்டாராம், ஏன் வாகனத்தில் பிரேக் வைக்கிறாங்க, டூ வீலராக இருக்கட்டும் இல்லை ஃபோர் வீலராக இருக்கட்டும், பிரேக் வச்சுருக்காங்க, எதுக்கு பிரேக் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போது பசங்கள்லாம் சொன்னாங்களாம், அது வந்து வண்டியை நிப்பாட்டுறதுக்கு, ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அப்படிக்கா இப்படிக்கான்னு சொல்லி நிறையா அவங்க விளக்கங்களை சொன்னாங்களாம். ஒரே ஒரு மாணவன் எழுந்திரிச்சு சொன்னான்னா, வண்டி வேகமாக ஓடுறதுக்கு. பாருங்கள், ஒரு அருமையான ஒரு விடையாகத்தான் அது இருந்திருக்க வேண்டும். அந்த பிரேக் இல்லை இருக்குன்னு தெரியுதுனால தானே நம்ம 120 காரில் போகிறோம், ஸ்பீடில் 150 200 போகிறோமே. அந்த வண்டியில் பிரேக் இருக்குது, எது வந்தாலும் நம்ம பிரேக்கை பிடிச்சிக்கலாங்கிற நம்பிக்கையில் தானே. அதே போல தான் ஆண்டவரும் கூட நன்மைத்தனங்களால் நம்மை நிரப்பி வைத்திருக்கிறார். சில சங்கடங்களும் சில வேதனைகளும் நடப்பது எதற்காக அப்படின்னா, ஆண்டவருடைய பேரன்பு வெளிப்படுவதற்காக. எசையா 63:7 ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரின் பேரன்பு செயல்களை எடுத்துரைத்து அவருக்கு புகழ் சாற்றுவேன், ஏனெனில் ஆண்டவர் நமக்கு நன்மைகள் செய்துள்ளார், தம் இரக்கத்தையும் பேரன்பையும் முன்னிட்டு இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு மாபெரும் நன்மை செய்துள்ளார். ஆண்டவர் பேரன்பால் நிரப்பிக்கிட்டே இருக்கிறார். நமக்கு எல்லாம் சரியாக இருக்குது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். எல்லாம் எப்படி சரியாக இருக்கிறது? கடவுளுடைய பேரன்பால் எல்லாம் சரியாக இருக்கிறது. இதை உணரணும், நம்மளுடைய தேசம் உணரணும். நம்முடைய தேசம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய பேரன்பால் இந்த பூ உலகு நிறைந்துள்ளது என்பதை
மானிடர்கள் வாயார அறிக்கையிட வேண்டும். அந்த அறிக்கையில் குளறுபடி ஏற்படுகிறதுன்னு நான் பார்க்குறேன். பல வேளைகளில் நம்ம மழை பெய்யும் போது நியூஸ்லாம் பார்ப்பேன், நியூஸில் சொல்லுவாங்க அங்கே இடி விழுந்துச்சு, அங்கே வீடு காலி ஆயிடுச்சு, இங்கே வந்து பதஷ்டமாயிடுச்சு, இந்த வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சு, இயல்பு வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தா இந்த மழையே வேண்டாம் போல தோணும். அந்த மழை இல்லைன்னா அதுக்கு ஒரு வார்த்தையை பிரயோகிப்பாங்க, நிலங்கள் காய்ந்து வறண்டு வெடித்து போனது, விவசாயம் கருகி போனது. அப்புறம் எப்போ தான்டா நல்லா சொல்ல போகிறீங்க நீங்கள்? மழை பெஞ்சாலும் நெகட்டிவ் வார்த்தை, மழை பெய்யலைனாலும் நெகட்டிவ் வார்த்தை. பாருங்கள், நம்ம தேசம் காய்ந்து வீணாய் போவது எங்கே இருக்குதுன்னா இந்த வார்த்தையினால். கடவுள் கொடுக்குறாரு அந்த அருமையான அந்த பேரன்பை உணர முடியாத ஒரு பெரும் பாதகமான சூழலில் நம்ம வழி நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால தான் சொல்கிறோம், அவன் செய்கிறான் இவன் செய்கிறான்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. நாம் ஆண்டவருடைய பேரால் நன்மைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளங்களாக மாறணும். ஆண்டவருடைய வார்த்தை அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னிட்டு இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு மாபெரும் நன்மை செய்துள்ளார் என்று நம்ம எல்லாரும் அறிக்கை செய்யணும். புலம்பலாகமம் 33:22 சொல்லுது, ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. இப்போ இந்த நற்செய்தி, இந்த இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் நான் பார்க்குறது எல்லாருக்கும் ஆண்டவர் பேர், இந்த கடைசியில் வந்தவங்களுக்கெல்லாம் பேர் இறக்கத்தை காட்டுறார். இன்றைக்கி நம்ம உணர்ந்து கொள்ளணும், பின்னால் நிற்கிற ஆடுகளாக இருக்கக்கூடியவங்க. வேலையில் பின்னாடி வந்தாங்க இல்லையா, அவங்களாம் என்ன நினச்சிருப்பாங்க, அவனுக்கே ஒரு தனாரியும், நமக்கு எத்தனை செக்கேல் கொடுக்க போகிறாங்க தெரியல, எவ்வளோ சில்லற கொடுக்க போகிறார் தெரியலையே அப்படின்னு நினைத்திருந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கி அந்த பின்னால் நிற்கக்கூடிய பிள்ளைகள், இன்றைக்கி அவர்களுக்கு உரிய மகிமை ஆண்டவர் கொடுக்குறாரு. நீ பின்னால் நிற்கிறியா, என்னால் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், அதில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அவர் கேட்குறார், கடைசியாக போய் கேட்கும்போது, என்ன இன்னும் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க, எங்கேயும் வேலைக்கு போகலையா? எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை. சோம்பேறித்தனமாக அவங்க இல்லை, அவங்க சோம்பேறிகளாக அங்கே அந்த இடத்துல நம்பிக்கையோடு காத்திருந்த பிள்ளைகள், இந்த இடத்துல வந்து நமக்கு வேலை கொடுக்க யாராவது வருவாங்கன்னு காத்திருந்த பிள்ளைகள், இதோ அவர்களை அந்த தலைவன் சந்திக்கிற போது, அந்த உரிமையாளன் சந்திக்கிற போது, கேட்குற போது அவர்கள் சொன்னாங்க, எங்களை வேலைக்கு, வி ஆர் ரெடி டு ஒர்க் பட் வி டோன்ட் ஹாவ் ஒர்க். என் அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட உள்ளத்தோடு வேலை செய்ய முடியும், ஆனால் காத்திருக்கிறோம், வேலை கிடைக்கல. எதனால் வேலை கிடைக்கல? இன்றைக்கி நிறைய காரியங்களினால் இன்றைக்கி மக்கள் சிதறுண்டு தள்ளப்படுறாங்க. நிறைய காரணங்கள், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான சூழல்கள் இருக்குதுங்க. அந்நியர்களாக, அநாதைகளாக போனவங்க, உங்கள் நீங்களாம் வந்து வெளியிலேருந்து வந்திருக்கிற, உனக்கு வந்து ஒரு வேலையும் கிடையாது, யூ டோன்ட் ஹாவ் ரிகக்னிஷன் அப்படின்னு ஒதுக்கப்பட்டவர்கள், தே ஆர் ரெடி டு ஒர்க் ஃபார் த கண்ட்ரி, தே ஆர் ரெடி டு டெவலப் த கண்ட்ரி. ஆண்டவருடைய பெயரால் அவங்க நன்மை செய்ய இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படலை. ஜாதியத்தின் பெயரால் நீ இப்படித்தான் வேலை செய்யணும், அவனுக்கு திறமைகள் இருக்குது, அவன் ஆண்டவர் மேலே கொண்டுட்டு வரதுக்கு ரெடியாக இருக்கிறாரு, ஆனால் சமூகத்தில் தலைவர்கள் விடலை. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை முதல்ல சொல்லப்பட்டது, என் மந்தையை நீங்கள் அழித்தீர்கள். அழிக்கிறவர்களுக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களிடமிருந்து பிடுங்கப்படும். ஆண்டவர் பிடுங்குவார்னா எப்படி பிடுங்குவார்? உன்னை அழிச்சிட்டு தான் பிடுங்குவார் அந்த ஆட்டை. அந்த ஆட்டை நிர்மூலமாக்குகிறவர்கள் அழிக்கப்படுவார்கள். அவர்கள் எந்த தளத்தில் இருந்தாலும் சரி, ஆன்மீக தளமா, அரசியல் தளமா, அல்லது சமூக தளமா, எந்த தளத்தில் இருந்தாலும் தலைவராக இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கேடான வார்த்தை இது. ஆகவே தான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறார், அந்த வேலை செய்ய முடியலன்னு இல்லை, அவங்களுக்கு மனசு இருக்குது, சமூகத்தில் ஏதோ ஒரு நிலையில் அவங்க தள்ளப்பட்டவங்க, ஜாதியத்தினால அல்லது அந்நியராக அகதிகளாக போய் ஒரு இடத்துல நாங்கள் தஞ்சம் புகுந்ததுனால அல்லது கருப்பு இன இந்த இனத்தினுடைய வேறுபாடுனால, இப்படி பல்வேறு விதமான சூழல்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். ஆண்டவர் உண்மையின்பால் ஆர்வம் கொண்டு செயல்படுன்னு நம்மளை அழைக்கிறார் பிள்ளைகளே. இன்றைக்கி உண்மையின்பால் ஆர்வம் கொள்ள மக்கள் விருப்பமில்லாது இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். உண்மையின்பால் ஆர்வம் இல்லை. நாங்கள் பிரசங்கம் வைக்கிற போது ஒரு சகோதரர் வந்து கேட்டார், உங்கள் பிரசங்கம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு ஒரு குருத்துவ நண்பர் தான், ரீசன்ட்லி ஆர்டைன்ட் ப்ரீஸ்ட் வந்து கேட்டார், எப்படி நீங்கள் வந்து வாட் இஸ் த டெக்னிக் தட் யூ ஆர் யூஸிங் அப்படின்னார். நான் சொன்னேன், நான் என் மக்களை பார்த்து பிரசங்கம் வைப்பேன்,
அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்கள பார்ப்பேன். அவங்க என் பிரசங்கத்தை கேட்கலன்னா நான் நிப்பாட்டிடுவேன். அவங்க கேட்கும்படியாக நான் என்ன செய்வேன், பேச முயற்சிப்பேன். அதுக்கு மேலேயும் கேட்கலன்னா நிப்பாட்டிடுவேன். அப்போ அந்த முகங்களை பார்த்து, உண்மையை பார்த்து நம்ம பேசுறது. அங்கே அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கிற நிலையை நம்ம பார்க்கணும். இது அவர்களுக்கு போய் சேருமானு பார்க்கணும். ஒரு காரியத்தை ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அதை அவர் அதான் இலவுக்கு மாரடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இலவுக்கு மாரடிக்கிறது. அதை எங்களுடைய தமிழகத்தில் ஒரு ஒரு சொல்லாடலாக சொல்லுவாங்க. அது என்ன இலவுக்கு மாரடிக்கிறது, எல்லாம் வாசப்படியில் உட்காந்துருப்பாங்க, இறந்தவருக்கு பெரிய அவங்களுக்கு துக்கம் இல்லை, ஆனால் அது ஒரு ஃபார்மாலிட்டி. அப்போ என்ன செய்வாங்கன்னா எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. அந்த கிராமத்தாட்கள்லாம் வந்த உடனே எல்லா பாட்டியெல்லாம் சேர்ந்து போவாங்க. லேடிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரவுண்டு கட்டுவாங்க அங்கே போய். கண்டுட்டு எல்லோரும் கையை இடுப்பில் கோத்துப்பாங்க. கிராமத்துலலாம் அதை பார்க்கலாம். ஒரு பாட்டி ஆரம்பிக்கும். ஒரு பாட்டி ஆரம்பித்தா எல்லோரும் என்ன செய்யணும், தலையை கீழே குனிஞ்சி குனிஞ்சி எந்திரிக்கணும். எல்லாம் குமிஞ்சிடுவாங்க, அப்படி எல்லாம் குமிஞ்சி அப்படியே பாட ஆரம்பிப்பாங்க. எல்லோரும் வாங்க அழுது முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கண்ணை துடைச்ச மாதிரி துடைச்சிட்டு அங்கே போய் என்ன ஏன் லேட்டாக வந்துட்ட அப்படின்னு பேசிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு முறை, அந்த வீட்டில் அந்த துக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு முறை. அதில் ஒரு உண்மைத்தனம் இருக்க முடியாது, அது ஒரு ஆர்டர், அவ்வளோதான். அந்த மாதிரியாக அதுக்கு தான் இலவுக்கு மாறடிக்கிறது. அந்த மாதிரியாக செய்கிற முறைகளில் யார் எதை செய்தாலும் உண்மையின்பால் அவர்களுக்கு தாகம் இல்லை, உண்மையின்பால் அவர்களுக்கு ஒரு விருப்பம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை 2 தெசலோனிக்கர் 2:10 சொல்கிறாரு பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான் பிசாசு. ஏனெனில் ஏன் அப்படின்னா அவர்கள் தங்களை மீட்க வல்ல உண்மையின்பால் ஆர்வம் காட்ட மறுத்தனர். ஆகவே பொய்யானதை அவர்கள் நம்பும் வண்ணம் கடவுள் அவர்களை வஞ்சக ஆற்றலுக்கு உட்படுத்தினார். கேட்கலாம், கடவுள் உட்படுத்தினார்னு போட்டிருக்கேன், கடவுள் உட்படுத்தினார் அப்படின்னு. கடவுள் எப்படி உட்படுத்தினார், அதுக்கு முன்னாடி இருக்கிற வரி உங்களுக்கு ஆழமாக தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களை மீட்க வல்ல உண்மையின்பால் ஆர்வம் காட்டலைங்க. நீ ஆர்வம் காட்டலைன்னா அடுத்து நீ எங்கே போய் விழ போகிறன்னா ஆண்டவர் கூட திரும்பி பார்க்க முடியாத அந்த வஞ்சக ஆற்றலுக்கு, பொய்யானதை நம்பக்கூடிய வஞ்சக ஆற்றலுக்குள்ளே போய் நீ விழுந்துருவ. இவங்கெல்லாம் யார், எந்த கேட்டகரிக்குள்ளே, எல்லா கேட்டகரிக்குள்ளேயும் இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. ப்ரைஸ் தி லார்ட். அதனால தான் இன்றைக்கி முதல் வாசகம் ஆயர்களை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. ஆயர்கள் கூட அப்படி இருக்கிறாங்க. ஆயர்கள் நோண்டி நான் உடனே பிஷப்பை சொல்கிறேன்னு நினச்சிக்கக்கூடாது. அவங்களும் இருப்பாங்க. ஆயர்கள்னு நான் ஒரு வார்த்தையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தலைவர்கள், வழி நடத்தக்கூடிய தலைவர்கள். ஆன்மீகமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், அல்லது சமூகமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். வீட்டுக்குள்ளே இருக்கிற தலைவர்கள் நீங்களும் இதில் வருவீங்க. யோசிச்சு கொள்ளணும். அப்போ நம்ம உண்மையின்பால் ஆர்வம் கொள்கிறோமா? உண்மை ரொம்ப கசக்கும், உண்மை போர் அடிக்கும். ஆகவே யோசித்து பாருங்கள், நான் உண்மையின்பால் தாகம் கொண்டிருக்கிறேன்னா கடவுளுடைய நீதி எது, கடவுளுடைய இரக்கம் எது, அதை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன்னா அது கொஞ்சம் வலிக்கும். அது ஒரு கடினமான பாதை. அதை ஆண்டவர் சொன்னார், இடுக்கமான வாயின் வழியை நுழையுங்கள். யோசித்து பாருங்கள், நான் கோயிலுக்கு போவேன், உட்காந்து ஆண்டவரை நான் வணங்கிட்டு வந்துடுவேன். I really feel consolation. அது என்னுடைய ஆத்மாவை நிறைவாக்குது. நீ உன்னை பிதற்றி கொண்டிருக்கிற, நீ உன்னையே ஏமாற்றி கொள்ளுகிற, எங்கே உன்னுடைய அந்த நம்பிக்கை வாழ்க்கை செயல்பாட்டுக்குள்ளே வெளிப்படாதபடி இருக்கிறதோ அப்பொழுது நீ உன்னை ஏமாற்றி கொள்ளுகிற. ஆண்டவருக்குள்ளே வந்தேன், நிறைவடைஞ்சேன், மகிழ்ச்சியாக இருந்தேன், வீட்டுக்கு போனேன், அதே மகிழ்ச்சியை நான் எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டேன், நீ செய்வது சரி. ஆண்டவர் அப்படி செயல்பட நம்மை அழைக்கிறார். இதோ இந்த இடத்துல நீதியை நம்ம பார்த்தோமே, அந்த நீதியை நீங்கள் கொடுக்குறீங்களா? உங்களுடைய வீடுகளில் கொடுக்க முடிகிறதா? வீட்டுக்குள்ளே ஆண் பிள்ளை பெண் பிள்ளைங்கிற பேதம் இருக்குதா? ஆம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை ஹைட்டு லெவலில் ஜாஸ்தி, பொம்பளை பிள்ளை அப்படித்தான் இல்லை, இந்த பிள்ளை நல்லா படிக்குது நம்ம வீட்டில், இந்த பிள்ளை டம்மி இல்லை. ஆண்டவருடைய தளத்தில் பிள்ளைகளை நீங்கள் நேர்மையோடு பார்க்குறீங்களா? நீ வேலை செய்கிற இடத்துல எல்லா பணியாளர்களையும் நேர்மையோடு பார்க்கிறாயா? உனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளர்கள் அல்லது எல்லோ நண்பர்களை நீங்கள் ஒரே மாதிரி பார்க்க முடிகிறதா?
ஆண்டவர் எதை நீதியாக கருதுகிறாரோ அதை நீங்கள் நீதியாக கருதணும் அப்படின்னா உங்களுக்கு உண்மையின்பால் தாகம் இருக்கணும். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இதோ இந்த நாட்களில் அந்த உண்மையின்பால் தாகம் கொண்ட பிள்ளைகளாக நம்ம மாற இந்த திருப்பலி வழியாக ஜெபிப்போம். ஆமென். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாற்றிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே முக்கொப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பார். இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாற்றியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். வாரியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். முத திருமுன்னன்று மக்கு ஒழியும் புரிய தகுந்த வர்ணங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தவை நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற முத திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் மேதகு தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா துறநிலையினராகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். இந்த நாளில் எங்களோடு இணைந்து இந்த திருப்பலியை பல்வேறு நாடுகளில்
கண்டு ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் உடைய வார்த்தையின்பால் நிறைவாக்குவீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மது திருமுக வழியினில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகுந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளும் இம்மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமது பாவங்களை போக்குகிறவர். நீதியின்பால் தாகம் கொண்டு வாழ அழைக்கிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்தும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். எல்லாமாயிருக்கின்ற இறைவா நீ வேண்டும், எல்லாருக்கும் துணையாகும் வரம் ஈய வேண்டும். எல்லாமாயிருக்கின்ற இறைவா நீ வேண்டும், எல்லாருக்கும் துணையாகும் வரம் ஈய வேண்டும். எல்லாமாயிருக்கின்ற இறைவா நீ வேண்டும், எல்லாருக்கும் துணையாகும் வரம் ஈய வேண்டும். எல்லாமாயிருக்கின்ற இறைவா நீ வேண்டும், எல்லாருக்கும் துணையாகும் வரம் ஈய வேண்டும். எல்லாமாயிருக்கின்ற இறைவா நீ வேண்டும், எல்லாருக்கும் துணையாகும் வரம் ஈய வேண்டும். எல்லாமாயிருக்கின்ற இறைவா நீ வேண்டும், எல்லாருக்கும் துணையாகும் வரம் ஈய வேண்டும். எல்லாமாயிருக்கின்ற இறைவா நீ வேண்டும், எல்லாருக்கும் துணையாகும் வரம் ஈய வேண்டும். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான வேளையில் ஆண்டவருடைய அந்த பேரன்பு ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் நிறைவாய் கிடைக்கிறது. அதிலே கடவுள் எந்த விதமான ஒரு சார்புத்தன்மையும் வைத்துக் கொள்வதில்லை. அவர் முகம் பார்த்து செயலாற்றுவது அல்ல,
அவர் பொருள் நிலையை பார்த்து செயலாற்றுபவர் அல்ல. உலக காரியத்தின்படி கடவுள் எந்த காரியத்தையும் தீர்மானிப்பவர் அல்ல. ஆகவே ஒருத்தர் மாற்றம் அடையணும்னா நாம் கடவுளை குறை சொல்லக்கூடாது. நம்மகிட்ட தான் குறை இருக்கிறது. நாம் நான் எதை மாற்ற வேண்டும் என்று நம்மை குறித்து சிந்திக்க வேண்டும். நம்மகிட்ட ஏதோ ஒரு குறை இருந்தால் தான் கடவுளிடமிருந்து அந்த உதவிகளை நம்ம பெற முடியாதபடி ஏதோ தடை எழுகிறது என்று அர்த்தம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஏது அவங்களுக்கு கிடைக்குது எனக்கு கிடைக்கல, எனக்கு ஏன் ஆண்டவர் இதை செய்தார். ஒரு குறை ஏற்படுகிறதுன்னா உடனே நாம் நம்மை சோதித்து அறிய வேண்டும். அது தன்னை சோதித்து அறிகிற போது, தன்னை மாற்றுகிற போது அந்த சூழல் மாறுகிறது. தர்மியான நேரத்தில் ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்குறோம். கல்வாரி மலையில் அந்த மகன் கல்வன் அவன் சொல்கிறான், பாருங்க ஆண்டவரே இயேசுவே, நீங்கள் விண்ணரசுன்னு விண்ணரசுன்னு பேசுனீங்க, அந்த விண்ணரசுக்குள்ளே வரும்போது அந்த அரசு அந்த அரசாட்சியில் வரும்போது என்னை நினைவு கூறுங்கண்ணா. அவன் அந்த இடத்துல இயேசுவினுடைய அரசாட்சியை நம்பியவனாக நம்பிக்கையை வெளிப்படுத்தினான். என் அன்பு மகனே மகளே, இதோ நீங்களும் நானும் இந்த உலகமே அரசாட்சியாக மாற்றிக்கொண்டு இந்த உலகத்தில் என்னை காப்பாற்றுங்க, இந்த உலகத்தில் எனக்கு இதை கொடுங்க, இந்த உலகத்தில் என்னை எப்படி வச்சுருங்க அப்படின்னு ஜெபிக்கிறவங்களோட ஆண்டவர் ஒரு நாளும் இருக்க போவதில்லை. ஆண்டவரே, உம்முடைய அரசாட்சிக்கு உகந்த விதமாக என்னை மாற்றுங்கன்னு ஜெபிக்கிற பிள்ளைகளோடு தான் ஆண்டவர் செயலாற்றுகிறார். இந்த நம்பிக்கையோடு இந்த பாடலில் இணைந்து ஆண்டவர்கிட்ட கேட்போம். உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. கண்ணில் கண்ணாய் வாழும் முல்லை, கண்ணில் கண்ணாய் வாழும் முல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம்மை போல தெய்வமில்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வமில்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. ஆண்டவர் தன்னுடைய பேரன்பில் குறைவுபடாது. தன் அன்பு என்றைக்கும் குறையவே குறையாது, அது நிறைவடையாது என்று வெளிப்படுத்தினவர். ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய அன்பை போல என் அன்பு மாறட்டும், உம்முடைய நீதியின்படி நானும் நடந்து உம்முடைய விண்ணரசின் சாட்சியாய் எழும்பட்டும், உதவி செய்யும் ஆண்டவரே என்று மன்றாடும். பாதையில் நடந்தேன் நான், எந்த வாழ்க்கையை தொலைத்தேன் நான். உள்ளின் பாதையில் நடந்தேன் நான், எந்த வாழ்க்கையை தொலைத்தேன் நான். நீரில்லா மீனை போல் துடித்தேன் நான், தாயில்லா பிள்ளை போல் அழுதேன் நான். நீரில்லா மீனை போல் துடித்தேன் நான், தாயில்லா பிள்ளை போல் அழுதேன் நான். மார்போடு அணைத்தீரே, ஒரு தாயை போல் காத்தீரே. மார்போடு அணைத்தீரே, ஒரு தாயை போல் காத்தீரே. உம்மை போல தெய்வமில்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வமில்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை.
ஆண்டவரே, பாவத்திலே உலண்டு கிடக்கிறேன். இனிமேல் என் ஆண்டவர் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார் என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகள், தவித்து கிடக்கிற பிள்ளைகளெல்லாம் நீர் மீண்டுமாய் அனைத்து ஏற்றுக்கொள்வதற்காக, அவர்களுக்கும் உரிய நீதியை நீர் கொடுப்பதற்காக, இதோ மனம் மாற வேண்டும் என்கிற ஒரு ஆவல் இருந்தால் போதும், ஆண்டவர் உன்னை மாற்றிவிடுவார், ஆண்டவர் உன்னை அபிஷேகமாய் எடுத்து பயன்படுத்துவார் என்கிற அதிசயத்தை சொன்னீங்க. நன்றி அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஏற்று ஆசீர்வதிங்க. உந்தன் வார்த்தையை வெறுத்தேன் நான், உந்தன் பாதையை மறந்தேன் நான், உந்தன் வார்த்தையை வெறுத்தேன் நான், உந்தன் பாதையை மறந்தேன் நான், நீரே வாழ்வு என்று உணர்ந்தேன் நான், உம்மில் ஜீவனை கண்டேன் நான், நீரே வாழ்வு என்று உணர்ந்தேன் நான், உம்மில் ஜீவனை கண்டேன் நான், வழிகாட்டும் தெய்வமே, என்னை காக்கும் என் கர்த்தரே, வழிகாட்டும் தெய்வமே, என்னை காக்கும் என் கர்த்தரே, உம்மை போல தெய்வமில்லை, நீரில்லை என்றால் நானும் இல்லை, உம்மை போல தெய்வமில்லை, நீரில்லை என்றால் நானும் இல்லை, கண்ணில் கண்ணாய் வாழுமில்லை, கண்ணில் கண்ணாய் வாழுமில்லை, அன்பிற்கு அளவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இதயத்தை நாங்கள் புகழுகிறோம், ஆராதிக்கிறோம். உம்முடைய திரு இருதயம் பேரன்பால் நிறைந்த இதயம். ஆண்டவரே, நாங்களும் ஏதோ ஒரு சூழ்நிலை கைதியாக பாவம் செய்து கிடக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பாவங்களை ஒரு திருமுன் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம் என்ற மனநிலையோடு இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் இதோ இந்த இடத்திலே கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, மீட்பை பெற வேண்டும் என்கிற ஆவல் இருந்து அந்த ஆவலை வெளிப்படுத்தினால் போதும், நீர் உடனே ஓடி வந்து அவர்களை பற்றி அணைத்து நீர் உடைய இதய அன்புக்குள்ளாக அழைத்துச் செல்கிறீரே. காணாமல் போன ஆட்டை தேடி ஓடினவரே, இதோ எங்களையும் அப்படியாய் தேடுகிறீர் ஆண்டவரே. வேலைக்கு போக முடியாமல் நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்து, ஏன் இப்படி இருக்கிறீர்கள், வாருங்கள் என்று கூப்பிட்டு, அந்த நிலையில் இருந்தவர்களுக்கு கூட நீர் நிறைவான அந்த ஊதியத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தியதை போல எங்களுக்கும் வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரே. எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் எங்களை அரவணைக்கிற உடைய இரக்கம், அந்த நீதி மிக உயர்ந்ததாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துவோம். நாங்களும் உம்முடைய நீதியை கை கொண்டு வாழ, அநேகருக்கு அந்த இரக்கத்தை பகிர்ந்து கொடுக்க தேவரீர் கிருபை செய்தரணும். பரிசுத்த இரக்கம் மட்டுமே எங்கள் வழியாக வெளிப்படுவதாக, தேவ மகிமை எங்கள் வழியாக வெளிப்படுவதாக, நீர் எங்களிலிருந்து செயல்பட்டு ஆண்டவர் மகிமையடைய நாங்கள் ஒரு பாத்திரமாய் செயல்படுவோமாக. ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும் வழிநடத்தும், ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்களும் அது கனிவை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் துயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனிதரம் சூசையை போற்றிடுவோம், புகழ்ந்து பாடி மகிழ்ந்திடுவோம். புனிதரம் சூசையை போற்றிடுவோம், புகழ்ந்து பாடி மகிழ்ந்திடுவோம். தேவனின் இயேசுவின் தந்தையை வந்தார், இயேசுவின் திருமறை போதனை தந்தார். தேவனாம் இயேசுவின் தந்தையாய் வந்தார், இயேசுவின் திருமறை போதனை தந்தார். இறைவனின் அன்பினை இனிதாய் வளர்த்தார், இறைவனின் அன்பினை இனிதாய் வளர்த்தார். என்றும் மேன்மை விளங்கிடச் செய்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.